அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக தொடர்ந்து பல வீடியோஸ் வந்திருக்கு, உங்களுக்கு அதில் தெளிவு இருந்தால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஒன்றிய அளவில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது வந்து கேட்கறதுனால 3/5/2024 இன்றைக்கி நம்ம ஏடிஓ கிட்ட பேசினது, இன்றைக்கி இருக்கிற சர்க்குலர் வச்சு இதை நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் என்னென்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம முத முதல்ல களஞ்சியம் ஆப் வழியாக நம்ம வந்து நியூ ஸ்கீமா ஓல்டு ஸ்கீமான்றதை நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த ஆப்பில் போய் நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டீங்க, இன்கம் டேக்ஸ்ன்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஓல்டு ஸ்கீமா நியூ ஸ்கீமான்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. இனிமேல் அந்த ரிஜிமை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இனிஷியேட்டர் லெவல்லையும் மாற்ற முடியாது, இனிமேல் நம்ம செலக்ட் பண்ணது தான். இதில் நியூ ரிஜிம் செலக்ட் பண்ணவங்க யாரும் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். அது உங்கள் டேக்ஸை கால்குலேட் பண்ணி கரெக்டாக டேக்ஸை பிடிச்சிரும். எக்ஸஸாக 1 ரூபா போனாலும் அந்த நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ரிஜியம் செலக்ட் பண்ண சீனியர் டீச்சர்ஸ் அண்டு ஜூனியர் டீச்சர்ஸ் யாருமே நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். 70% ஆஃப் த டீச்சர்ஸ் நம்ம அதை தான் இருக்கும். ஓல்டு ரிஜியம் செலக்ட் பண்ண டீச்சர்ஸ் தான் இப்போ ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி ஆல் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், பே ஸ்லிப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியும். 2024 இந்த மந்த் ஏப்ரல் வரல, வந்த பிறகு நீங்கள் இப்போ இருக்கிறது ஏப்ரல்னும் அப்லோட் ஆகலை, அப்லோட் ஆனவுடனே நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்னு வரும். டவுன்லோட் போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகி பேக் ஹெண்டில் டாக்குமெண்ட்ஸில் போய் சேவ் ஆகும். அதை ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு என்ன பாஸ்வேர்டுனா உங்களோட டேட்டு மந்த் இயரை அப்படியே ஸ்லாஷ்லாம் இல்லாமல் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 12/4/1975 12/04/1975 அடிச்சா அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் எல்லா மாதத்துக்கான பாஸ்வேர்டு. இதில் மற்ற ஐகான்ஸ் எல்லாம் வர வர ஒன்று ஒன்றா நம்மளுக்கு கொடுப்பாங்க, எனேபிள் பண்ணி அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ களஞ்சியம் ஆப்பில் நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சு போச்சு, பே ஸ்லிப் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் நியூ ஸ்கீம் செலக்ட் பண்ணவங்க எதுவுமே பண்ண வேணாம், டிக்ளரேஷன் மட்டும் 12ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு முறை சொல்லும்போது சொல்கிறோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த ஓல்டு ஸ்கீம் கொடுத்தவங்களுக்கு டேக்ஸ் நியூ ஸ்கீமில் பிடிச்சிச்சு, இதை எப்படி மாற்றணும் அதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அதை நம்ம இன்றைக்கி ஏடிஓட்ட பேசினதும் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்கள் மற்றவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறது யூடியூப்பில் பார்த்தது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். என்னென்னா நீங்கள் கூகுள் குரோமில் நம்ம போகணும், சரிங்களா? கூகுள் குரோமில் போனோம், உங்களுக்கு தெரியும். கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் களஞ்சியம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி எம்ப்ளாயி அண்ட் பென்ஷனர்ஸ்னு வந்து நிற்கும். இதில் எம்ப்ளாயியை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எம்ப்ளாயியுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை இதில் நீங்கள் போடணும், சரிங்களா? உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், உங்களோட IFHRM நம்பர் தான் உங்களோட எம்ப்ளாயி ஐடி, அதை நீங்கள் போடணும். இங்கே கீழே இருக்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்கள் களஞ்சி ஆப்பில் போட்ட பாஸ்வேர்டை தயவுசெய்து போடாதீங்க, இதுக்கு தனி பாஸ்வேர்டு. இது கீழே பர்கட் பாஸ்வேர்டுனு கொடுத்து நீங்கள் உங்களுடைய நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த 4302 ஆரம்பிக்கும் அந்த நம்பரை போட்டு பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன கேட்கும்னா திருப்பி எம்ப்ளாயி ஐடி அடிக்க சொல்லலாம். அடித்த பிறகு ஒரு சின்ன கேப்சா கோட் கேட்கும், அதை போட்ட உடனே ஒரு OTP உங்கள் மொபைலுக்கு வரும். OTP போட்ட பிறகு 8 இலக்கத்தில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்டாரு, ஸ்ட்ரிங்கு, அட்டு சிம்பிள் அது மாதிரி இருக்கிறது ஒரு எழுத்துருக்கணும். கேபிட்டல் லெட்டர் ஒரு எழுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா காட் அட்டு 2010 அப்படின்னா ஜி கேபிட்டல் இருக்கணும். காட் அட்டு 2010 அட்டு சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர் வந்துருது இல்லையா, அது மாதிரி போட்டு 8 டிஜிட்டில் இருக்கிற ஒரு நம்பரை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ரெண்டு முறை அதே நம்பரை போட்டுட்டு ஓகே கொடுத்து அது ஞாபகம் வச்சுங்க. குடும்பம் வரைக்கும் மெயில் ஐடியில் இருக்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி வச்சுட்டிங்கன்னா அதான் உங்களுடைய IFHRM உடைய சைட்டுக்கான பாஸ்வேர்டு. களஞ்சியம் ஆப் வேறு, களஞ்சியம் ஆப்புன்றது எம்இசி 8 டிஜிட் நம்பர் மாதிரி. களஞ்சியம் சைட் இப்போ நம்ம போகிறது டிக்ளரேஷன் கொடுக்குறது இது வந்து நம்ம வெப்சைட் இருக்குது இல்லையா, ஸ்கூலோட டைஸ் கோட் போடுற மாதிரி இது தனி. இதை ஞாபகம் வச்சுங்க, இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே போங்க. நீங்கள் இதுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டே உங்களுக்கு எம்ப்ளாயி மேலே இருக்கிற ஐக்கான்ஸில் தேர்ட் ஐக்கான் பாருங்கள், எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்னு வருது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் சென்ட்ரலில் இருக்க பாருங்கள் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன். இது எல்லா ஓல்டு ரிஜியம் செலக்ட் பண்ணவங்களும் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கொடுக்கணும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு ரிஜியமில் பல்வேறு செக்ஷன்ஸில் டிரெக்ஷன்ஸ் கேட்பீங்க, ஏடிசி, ஏடிடி, இஜியூ எல்லாத்தையும் கேட்பீங்க. அந்த எதெல்லாம் கேட்குறீங்கன்றத ஒரு பேப்பரில் தயவுசெய்து முதல்ல எழுதி வச்சிங்க. அதுக்குள்ள ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சிங்க. ஹவுசிங் லோன்னா ஹவுசிங் லோனுடைய ஒட்டு மொத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சிங்க. லோன் நம்பரு, லோன் தொடங்கின தேதி, எவ்வளோ ரூபாய், எது வரைக்கும் கட்டியிருக்கோம், எத்தனால் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் ஒரு பேப்பரில் நீங்கள் ஆப்பில் கொடுத்தாலே பிரிண்ட் வந்துடும், இல்லை பேங்க்கில் வாங்கி வச்சிங்க. ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும்தான் இது, மாதம் மாதம் இது தேவைப்படாது. சேஞ்சஸ் இருக்கும்போது மட்டும் தேவைப்படும். எல்ஐசினா எல்ஐசி பாலிசியோட நம்பரு, அதோட பேர், அதனுடைய சம்மர் ஷெடியூலோ அதெல்லாம் எடுத்து வச்சிங்க. அதே மாதிரி ஒரு மெடிக்கலம் இன்சூரன்ஸ்னால் அதோட நம்பர், அந்த பாலிசி அதெல்லாம் எடுத்து வச்சிங்க. இதெல்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் ஓல்டு ரிஜிம் இருக்கிறவங்க மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை போயிட்டு நீங்கள் இதில் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா 3வது ஆப்ஷனு டிக்ளரேஷன், ஐடி டிக்ளரேஷன் கேட்குது. இதில் போன உடனே என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஓல்டு ரிஜிம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இதை இந்த மாதத்துக்கு டிக்ளேர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஏன்னா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஓல்டு ரிஜிமில் பிடிக்கலாமா, எந்த சேஞ்சஸும் இருக்கா அப்படின்னு கேட்குது. இல்லை நான் டிக்ளேர் பண்ணுறோன்னு பண்ணணும். நியூ ரிஜிம் இருக்கிறவங்களும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டு செய்யலாம். எல்லாருமே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம செய்வோம், சரிங்களா? இது முடிஞ்ச பிறகு இந்த டிக்ளரேஷன் கொடுத்து, இந்த டிக்ளரேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஐடி டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா உங்களுடைய ஏடிசி 80A வர அத்தனை செக்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு காட்டும். டிடெக்ஷன்ஸ்
டிக்ளரேஷன் கொடுத்த பிறகு செகண்டில் இருக்குது பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன் கொடுத்த பிறகு என்னென்ன டிக்ளரேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும். இந்த செக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இதில் உங்களுக்கு எது எதுன்னு தெரியும். ஏடிசினா 1.5 லட்சத்துக்கு உட்பட்ட அனைத்து அமௌண்ட்டும் இது உள்ளே தான் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அந்த பாலிசி நம்பர் என்ன, அந்த என்ன பாலிசி எவ்வளோ ரூபா அதை சொல்லணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்சி பாண்டு, நேஷனல் செக்யூரிட்டி பாண்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம் இல்லைங்களா, ஏடிசியில் எலிஜிபிளாக இருக்க மியூச்சுவல் ஃபண்டு எது இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். அதோட நம்பர் அதெல்லாம் நீங்கள் உள்ளீடு பண்ணிடணும். அது எவ்வளோ நீங்கள் போட்டாலும் 1.5 லட்சரூபா வரைக்கும் அதை எடுத்துக்கும். 80 CCD 1B நம்மளுக்கு வருது இல்லைங்களா, 50,000 ரூபாய் வரும். அதுக்கான நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வரும், அதனோட நம்பர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் 80D சொன்னால் ATD அது என்னன்னா உங்களுக்கு மெடிக்கலம் இன்சூரன்ஸ் வருது இல்லையா, அந்த மெடிக்கலம் இன்சூரன்ஸுக்கான ஃபார்ம் வந்து அதில் வரும். அது அதனுடைய மெடிக்கலம் என்னன்றதை நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி 80U மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த மாற்றுத்திறனாளிக்கான அந்த கார்டு, அந்த நம்பரு, அதனுடைய பெயர் எல்லாமே நீங்கள் அதில் உள்ளீடு செய்யணும். இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளீடு செய்யும்பொழுது அத்தனையும் ஃபில் பண்ணே வரணும். HRAவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்கன்றதை அதில் ஃபீட் பண்ணணும். யாருக்கு வாடகை கொடுக்குறீங்க, அவர் அட்ரஸ் என்ன, அவரோட பேன் நம்பரை இதில் உள்ளீடு பண்ணுற மாதிரி தான் அதை ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போடணும். அது ஏற்கனவே போன வருஷம் சொல்லியாச்சு, பழைய மெசேஜை பார்த்துங்க. உங்களை வாங்கலோட HRAவை கழிக்கணும்னா உங்களுடைய பேசிக் பேவில் இருந்து 10% இருக்கு இல்லைங்களா, அதை விட உங்களுடைய சம்பளம் வந்து கூடுதலாக, அந்த HRAவை விட கூடுதலாக இருக்கணும். 10% HRAவை கூட்டினா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாடகை கட்டினா தான் உங்களால் வந்து அந்த வாடகையை கழிச்சிக்க முடியும். அப்போ 20,000 ரூபா 18,000 ரூபா நம்ம போட்டோம். அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு பேன் நம்பர் போடணும். ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹவுசிங் லோன் ஹிஸ்ட்ரி எடுங்க. ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் நம்பர் எல்லாமே வரும். அத்தனை விவரத்தையும் நீங்கள் இதில் உள்ளீடு ஒரு முறை பண்ணணும். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒன் டைம் பண்ணணும். அடுத்த மாதம் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா மட்டும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேஞ்சஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் அப்படியே டிக்ளேர் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஓல்டு ஜிம்பில் பிடிச்சிக்கும். ஏன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டீங்க, இல்லை அந்த 20,000 போட்டுட்டிங்கன்னா அது வந்து 40,000 உயர்த்திட்டாங்க, செகண்ட் டேர்ம் ஃபீஸில் சேர்த்து வாங்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் அந்த இடத்துல டியூஷன் ஃபீஸை மாற்றலாம். அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்பாவுக்கு போடுறீங்கன்னா 80D போயிட்டு நீங்கள் அப்பாவுக்கு அந்த போட்டதை சேர்த்து அந்த அமௌண்ட்டை மாற்றலாம். நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த சேஞ்சஸை நீங்கள் இந்த செக்ஷன்ஸில் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். டிசம்பர் மாதம் வரும்பொழுது உங்களுக்கு எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அது வந்து நிற்கும். அது பக்கத்தில் நீங்கள் ப்ரூஃபை ஆட் பண்ணணும். இப்போ என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அந்த டியூஷன் ஃபீஸ்னா டியூஷன் ஃபீஸ் பில்லு, அந்த மெடிக்கலைம்னா மெடிக்கலைமோட அந்த பில்லு எல்லாத்தையுமே பக்கத்தில் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ என்எஸ்சி பாண்ட் போட்டிருக்கீங்கன்னா பாண்டோட காப்பி, இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் பண்ணும்பொழுது அது நான் என்ன பண்ணணுன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதும் ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ண அமௌண்ட்டும் இப்போ நீங்கள் வைக்கிற பில்லும் கரெக்டாக இருந்ததுன்னா டேக்ஸ் அப்படியே விட்டுடும். நீங்கள் அப்லோட் பண்ணுற பில்லு ஏற்கனவே சொன்னதை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா டேக்ஸை அடுத்து வர 3 மாதத்துக்கு கொஞ்சம் உயர்த்திக்கும். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அடுத்த வர 3 மாதத்துக்கான டேக்ஸை வந்து அது குறைச்சிக்கும். இப்படி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு சொல்கிறாங்க. இது எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கீழே டவுன்லோட் ரிப்போர்ட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன பிடிச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கு காட்டிடும். இது டிசம்பர் மாதம் தான் நம்ம ப்ரூஃப் வைக்கணும். இப்போ எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ வரும்னு ஏற்கனவே போன வருஷம் தெரியும், இந்த வருஷம் நடக்க போகிறது தெரியும். அதெல்லாம் ஓல்ட் ரிஜிம் இருக்கிறவங்க மட்டும் இதில் ஆக்டிவேட் பண்ணணும்னு இன்றைக்கி நிலைமைக்கு சொல்லியிருக்காங்க. இதை எளிமைப்படுத்தி செயலியில் வரலாம் வந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறோம். இந்த மாதத்துக்கு இந்த 12ஆம் தேதிக்குள்ளே ஓல்ட் ரிஜிம் கொடுத்தவங்க இதை பண்ணுங்கள், நியூ ரிஜிம் கொடுத்தவங்க உள்ளே வந்து பாருங்கள். டிக்ளரேஷன் மட்டும் இருந்தால் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க. இந்த ஒர்க்கை தான் ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் தயவு கூர்ந்து உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு இதை சொல்லி, அவங்களும் இல்லை அசிஸ்டன்ட் தெரிஞ்சதுன்னா தலைமை ஆசிரியருக்கு சொல்லி, யார் இதில் வெல்வஸ்டாக இருக்கிறீங்களோ அவங்க சொல்லி, ஓல்ட் ரிஜிமில் இருக்கிறவங்க மட்டும் இந்த தகவலை உள்ளீடு செய்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் வந்து ஓல்ட் ரிஜிமில் கரெக்டாக பிடிக்கும். நியூ ரிஜிமில் கொடுத்தவங்களுக்கு டேரெக்டாக அப்படியே பிடிக்கும். இதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நியூ ரிஜிமில் அதுவாக பிடிச்சிடும். ஓல்ட் ரிஜிம் கொடுத்துருந்த கூட நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஃபுல் டேக்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த தொழில்நுட்ப ரீதியான வேலைகளும் நடந்திருக்கிறதா ஏடிஓ இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த லீவ் நாளில் கொஞ்சம் உட்காந்து இதை பொறுமையாக பார்த்து உங்களோட டேட்டாஸ்லாம் நாளைக்கு சனிக்கிழமை கலெக்ட் பண்ணி இதை போட்டு விட்ருங்க. டீச்சர் ஓல்ட் ரிஜிம் இருக்கிறவங்க, நியூ ரிஜிம் இருக்கவங்க கவலைப்படாமல் இருங்க. இது மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், ஆப்பில் வரும், இன்னும் எளிமையாக வரும். அடுத்தடுத்த மாதங்களில் தொடரும்போது அதை பார்த்துக்கலாம். டேக்ஸ் எங்கே கட்டினாலும் பேன் நம்பருக்கு தான் போகும். இந்த முறை நம்ம ஓல்ட் ரிஜிமில் கட்டிட்டோம் அப்படியே தான் நம்ம கட்டணும்னா கிடையாது, அடுத்த முறை மாற்றிக்கலாம். எல்லாம் கட்டிட்டு பணம் கட்டிட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நியூ ரிஜிமுக்கு மாறிக்கலாம், நியூ ரிஜிமில் இருக்கிறவங்க ஓல்ட் ரிஜிமுக்கு மாறிக்கலாம். எல்லாமே ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது ஆடிட் ஆஃபீஸ் கொடுக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு தான் இறுதியானது. இது சம்பளம் கொடுக்க அலுவலரில் கருவூலத்திலிருந்து இதை பிடிக்க சொல்கிறது, இது தனி சாஃப்ட்வேர். இதுபடி பிடிக்கிற அமௌண்ட் உங்கள் பேன் நம்பரில் இருக்கும், எங்கேயும் போகாது, கண்டிப்பாக மீண்டும் வரும். முன்கூட்டி திட்டமிடுறதுனால இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச்.